போற பகுதி மூன்றாம் பருவம் நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சோம் நேற்று வகுப்புல. சோ நேற்று வகுப்புல நம்ம மூன்றாம் இயர்ல ஒரு பாடல் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு அந்த பாடப்பகுதியில உள்ள வினா விடைகள் நம்ம ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா வாங்க ரிவைஸ் பண்ணலாம். நம்ம பார்த்த பாடல் விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் பாடல் நமக்கு மனப்பாட பகுதி சொல்றேன். மாறி ஒன்று இஞ்சி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். ஒன்றாகு முஞ்சிலோ இல் ஒன்றாகு முஞ்சிலோ இல் மாறி ஒன்று இஞ்சி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். ஒன்றாகு முஞ்சிலோ இல். இந்த பாடலை ஆசிரியர் முஞ்சுரை அறையினார். இந்த பாடல் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து நம்ம படிச்சிடலாம். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மாறினா மழை, மாறி என்பதன் பொருள் மழை. மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். நீருலையில் நீர் கூட்டல் உலையில் நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று. அடுத்தது குருவினா. பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. பாரி அவர்களுடைய மகளிருடைய பெயர்கள் என்னன்னு கேக்குறாங்க. அங்கவை சங்கவை. பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக. அங்கவை சங்கவை. பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு. பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அடுத்தது சிந்தனை வினா. தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக. தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக. ஈகை உயிரிரக்கம் நடுவு நிலைமை. ஈகை உயிரிரக்கம் நடுவு நிலைமை. பிறருக்கென வாழ்தல் பிறருக்கென வாழ்தல். எளிய வாழ்க்கை தூய அன்பு உலக பொதுமை ஆகியன தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகள் ஆகும். ஈகை உயிரிரக்கம் நடுவு நிலைமை பிறர்க்கென வாழ்தல் எளிய வாழ்க்கை தூய அன்பு உலக பொதுமை ஆகியன தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகள் ஆகும். ஈகை உயிர் இரக்கம் நடுவு நிலைமை பிறர்க்கென வாழ்தல் எளிய வாழ்க்கை தூய அன்பு உலக பொதுமை ஆகியன தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகள் ஆகும். அடுத்தது எக்ஸ்ட்ரான ஒன் மார்க் வினா மேம் பின்னாடி கொடுத்துருக்க. திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில். திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில். மாறி என்பதன் பொருள் மழை. மாறி என்பதன் பொருள் மழை.
பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அரையனார். பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அரையனார். பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அரையனார். பழமொழி நானூறு பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி நானூறு பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி நானூறு பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறி என் மாறி ஒன்று. மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். நீர் கூட்டல் உலையில். மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அங்கவை சங்கவை. 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 பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை. பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை. எவ்வாறு மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அடுத்தது சிந்தனை வினா. தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக. ஈகை, உயிரிரக்கம், நடுவு நிலைமை. ஈகை, உயிரிரக்கம், நடுவு நிலைமை. பிறருக்கென வாழ்தல், பிறருக்கென வாழ்தல். எளிய வாழ்க்கை, எளிய வாழ்க்கை. தூய அன்பு, தூய அன்பு. உலக பொதுமை, உலக பொதுமை. ஆகியன தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகள் ஆகும். ஈகை, உயிரிரக்கம், நடுவு நிலைமை, பிறருக்கென வாழ்தல், எளிய வாழ்க்கை, தூய அன்பு, உலக பொதுமை. ஆகியன தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகள் ஆகும். ஈகை, உயிரிரக்கம், நடுவு நிலைமை, பிறருக்கென வாழ்தல், எளிய வாழ்க்கை, தூய அன்பு, உலக பொதுமை. ஆகியன தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகள் ஆகும். திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில். திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில். திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில். மாறி என்பதன் பொருள் மழை. மாறி என்பதன் பொருள் மழை. பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அரையனார்.
பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அறையனார் பழமொழி நானூறு பதினேன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பழமொழி நானூறு பதினேன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சில்ட்ரன் நீங்க இப்ப எல்லாரும் ரெடியா ஒரு அக்கௌண்டையும் பெண்ணிங் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மேம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தருவேன். ஸோ அந்தக்குள்ள நீங்க இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி எழுதி காமிக்கணும். மாறி ஒன்று இஞ்சி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முஞ்சிலோ இல். மாறி ஒன்று இஞ்சி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முஞ்சிலோ இல். சில்ட்ரன் இந்த பாடலை படிக்க ஆரம்பிச்சிருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. மேம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தர, தயவு செஞ்சு இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி பார்க்காம எழுதி காமிங்க. மாறி ஒன்று மாறி ஒன்று மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு பாரி மடமகள் பான் மகர்க்கு பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முஞ்சிலோ இல் ஒன்றாகு முஞ்சிலோ இல். மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முஞ்சிலோ இல். மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முஞ்சிலோ இல். மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகு முஞ்சிலோ இல். இந்த நூலோட பேர் பார்த்தீங்கன்னா நூலோட பேரு பழமொழி நானூறு. இந்த நூலை எழுதியவர் முஞ்சுரை அறையனார். சில்ட்ரன் படிச்சாச்சுன்னா எல்லாரும் உங்களோட வீடியோவை ஆன் பண்ணி மேம்க்கு ஒரு சிம்பிள் காமிங்க. படிச்சு முடிச்சாச்சுன்னா யாரெல்லாம் படிச்சு முடிச்சிட்டியோ மேம்க்கு ஓப்பன் பண்ணி ஒரு சிம்பிள் காமிங்க. ஓகே சூப்பர் சில்ட்ரன், எல்லாரும் படிச்சுட்டீங்க நினைக்கிறேன். அழகா நீட்டா எழுத ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் பார்க்காம எழுத ஆரம்பிச்சிருங்க சில்ட்ரன். சில்ட்ரன் எழுத ஆரம்பிச்சிருங்க அந்த பாடலை. சில்ட்ரன் அந்த மாப்பாட பாடலை எழுத ஆரம்பிச்சிருங்க. கொடுக்கப்பட்டுள்ள இந்த விருந்தோம்பல் பாடல் முழுவதுமே நமக்கு மனப்பாடல். எல்லாரும் சீக்கிரமா அந்த மனப்பாடலை எழுதி முடிங்க சில்ட்ரன். எழுதி முடிச்சவங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி மேமுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடலாம். எழுதி முடிச்சவங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி மேமுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த விருந்தோம்பல் பாடலை எழுதி முடிச்சவங்க உங்களுடைய வீடியோவும் ஆன் பண்ணி மேம்க்கு சூப்பர்மா வைபவி எழுதி முடிச்சிட்டாங்க. வெரி குட் வைபவி. இன்னொருத்தங்க யாரோ காமிக்கிறீங்கம்மா, சூப்பர்மா வெரி குட். நவீனா வெரி குட்ரா, வெரி குட் தனுமாலியா. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த பாடல் கீழே ஆசிரியர் பேர் எழுதியிருக்கணும். வெரி குட் தனுமாலியா கெவின், வெரி குட்மா, சூப்பர். தனுமாலியா வெரி குட். ட்ரினிட்டி வெரி குட்மா. அர்ஜுன் வெரி குட். அர்ஜுன் வெரி குட். அர்ஜுன் வெரி குட்மா.
Kasturi Magadhan, very good. Ashida, very good. Shivanija, Shivanija, ma'am, konnume theladadango. Nuga, very good, ma. Very good, Shivanija. Salvia Angel, very good, ma. தியாஸ்ரீ உங்க நோட்டே தெரியலமா மேம்க்கு ஓகே சுடன் இப்ப நம்ம அடுத்ததா குருவினா படிக்க ஆரம்பிச்சிடலாம் குருவினா ரொம்ப ரொம்ப எளிமையான குருவினா இரண்டுமே சூப்பர் ரிஃபான் வெரி குட்மா பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அங்கவை சங்கவை பாரி மகளிர் தியாஸ்ரீ வெரி குட் தியாஸ்ரீ பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அங்கவை சங்கவை பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அங்கவை சங்கவை இரண்டாவது வீணா பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் வெரி குட் ஹரிஷ் ஹரிஷரசுதன் சூப்பர்மா பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் சில்ட்ரன் இந்த இரண்டு வினாக்களை மட்டும் காப்பி பண்ணுங்க விடையை காப்பி பண்ணாதீங்க சீக்கிரம் ரெண்டு முதல் வினாக்களையும் இரண்டாவது வினாயை மட்டும் பார்த்து காப்பி பண்ணுங்க எழுதி முடிச்சவங்க மேம்க்கு உங்களோட வீடியோ ஆன் பண்ணி சிம்பிள் காமிங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு வினாக்களை மட்டும் காப்பி பண்ணுங்க பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அங்கவை சங்கவை பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அங்கவை சங்கவை பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் சில்ட்ரன் இந்த ரெண்டு வினாக்களும் மீண்டும் ஒரு முறை படிச்சு பார்த்துக்குங்க இப்ப பார்க்காம நம்ம டெஸ்ட் எழுத போறோம் பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக அங்கவை சங்கவை அங்கவை சங்கவை
பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை. எவ்வாறு மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் ஒலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். சில்ட்ரன், இந்த இரண்டு வினாக்குரிய ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருங்க. அந்த இரண்டு வினாக்குரிய ஆன்சரை எழுத ஆரம்பிச்சிருங்க சில்ட்ரன். சில்ட்ரன், அந்த இரண்டு வினாக்குரிய ஆன்சரை எழுத ஆரம்பிச்சிருங்க சில்ட்ரன். சில்ட்ரன், அந்த இரண்டு குருவினாக்களையும் எழுத ஆரம்பிச்சிருங்க. சில்ட்ரன், அந்த இரண்டு குருவினாக்களையும் முடிச்சவங்க உங்களுடைய வீடியோவோ ஆன் பண்ணி மேமுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடலாம். சில்ட்ரன், அந்த இரண்டு குருவினாக்களை எழுதி முடிச்சவங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி நீங்க காமிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ வெரி குட் கஸ்தூரி மகாதேவன், சூப்பர்மா, சூப்பர், வெரி குட். சில்ட்ரன், முடிச்சவங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி மேமுக்கு காமிக்க ஆரம்பிக்கலாம். சில்ட்ரன், தயவு செஞ்சு எல்லாரும் கிளாஸ்ல அட்டென்ஷனா எழுத ஆரம்பிங்க. சரி, யாரும் நம்ம மேம வந்து ஈஸியா எழுதாம ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு என்ன ஏமாத்தினா கண்டிப்பா நான் ஏமாந்து போறது கிடையாது, நீங்க தான் ஏமாந்து போயிடுவீங்க. தயவு செஞ்சு எழுதுங்க. சோ வைபவி, வெரி குட்மா. நுகா, வெரி குட்மா. சில்ட்ரன், எழுதி முடிச்சவங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி மேமுக்கு காமிக்க ஆரம்பிக்கலாம். சோ நவீனா, வெரி குட் நவீனா. சால்வியா, வெரி குட். தனுமாலியா, வெரி குட்மா. தனுமாலியா, வெரி குட்ரா. ஆஷிதா, வெரி குட்ரா. ஜியானா, வெரி குட்மா, வெரி குட், சூப்பர். கெவின், வெரி குட் கெவின், சூப்பர்மா. சில்ட்ரன், தயவு செஞ்சு எல்லாரும் நீங்களும் மத்தவங்க மாதிரி ஆர்வமா எழுதி காமிங்க. கண்டிப்பா மேம் வந்து அதுக்கான ஒரு போனஸ் மேம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பான். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் எழுதி முடிச்சுட்டு மேமுக்கு உங்களோட வீடியோ ஆன் பண்ணி காமிக்க ஆரம்பிங்க. சில்ட்ரன், எழுதி முடிச்சுவங்க உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணி மேமுக்கு காமிங்க. சில்ட்ரன், தயவு செஞ்சு எழுதி முடிச்சுவன். நஸ்ரின், வெரி குட்மா. சில்ட்ரன், இன்னும் யார் யார் எழுதி முடிச்சுங்களோ சீக்கிரம் உங்களோட வீடியோவும் ஆன் பண்ணி காமிங்க. சார், கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு போனஸ் மார்க் மேம் கண்டிப்பாக கொடுப்பா. அதனால தயவு செஞ்சு மேம் கிளாஸ்ல என்ன சொல்றோனோ அதை எல்லாருமே செய்ய ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சில்ட்ரன், எழுதி முடிச்சவங்க தயவு செஞ்சு உங்களோட வீடியோ ஆன் பண்ணி காமிங்க. தியாஸ்ரீ, வெரி குட் தியாஸ்ரீ, வெரி குட் தியாஸ்ரீ.
சில்ட்ரன் தயவு செஞ்சு யாரெல்லாம் எழுதி முடிச்சியோ மேம்க்கு உங்களோட வீடியோ ஆன் பண்ணி காமிங்க. யாரும் எழுதாம நம்ம ஜாலியாக ஏமாத்தான் நினச்சி நீ இனி தான் ஏமாந்துப்போ, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு எண்ணமே நீங்க கையாளாதீங்க. ஸோ கட்டாயம் எல்லாரும் எழுதி பாருங்க. அர்ஷாலாம் நிறைய பேருக்கு அர்ஷாலாம் ஓபன் பண்ணி மேம்க்கு எதுவுமே காமிக்க மாட்டா. அர்ஷா அர்ஷா இருக்கியாமா? அர்ஷா கிளாஸ்ல இருக்கியா? அர்ஷா ஷாகிர் வெரி குட். ஷாகிர் ஷாகிர் வெரி குட்மா, சூப்பர். ஓகே சில்ட்ரன் கட்டாயம் வீட்டில் உட்காந்து எழுதி பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம குருவினாவையும் மனப்பாட பகுதி. ஹரிஹர சுதன் தெளிவா தெரியலமா? ஓகே சில்ட்ரன் வீட்டில் உட்காந்து படிச்சு எழுதி பார்த்துருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது மட்டும் கிடையாது, நமக்கு சைக்கிள் டெஸ்ட் செகண்ட் சம்மேட்டி எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான போர்ஷன் உனக்கு கையில் இருக்கும், கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் மேம். அதாவது இயல் 2-3 முழுவதும் நான் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்.